தோப்பில் புதைக்கப்பட்ட மச்சான். இரண்டாவது மனைவியும் முதல் மனைவியின் சகோதரனும் பார்த்த கொடூர வேலை. கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் தாலுகா ஆடுதுறை அடுத்த சாத்தனூர் பட்டம் சுனாமி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் 29 வயதான இளைஞர் மாரிமுத்து. முதல் மனைவி அஞ்சலையுடன் வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னர் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு முதல் மனைவியை பிரிந்து சென்றார். கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த பிரியா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்த நிலையில் முதல் மனைவியின் சகோதரன் மணிகண்டன், இரண்டாவது மனைவி பிரியா உள்ளிட்டோருடன் மாரிமுத்து ஒன்றாக மது அருந்துவதை வழக்கமாக வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 5 நாட்களாக தனது மகன் மாரிமுத்துவை காணவில்லை என மாரிமுத்துவின் தந்தை புகார் அளிக்கிறார். மேலும் முதல் மனைவியின் சகோதரன் மணிகண்டன் மீது சந்தேகம் இருப்பதாகவும் புகாரில் தெரிவிக்க திருநீலக்குடி காவல்துறையினர் மணிகண்டனை அழைத்து விசாரித்த போது அந்த அதிர்ச்சி கொலை சம்பவம் குறித்த தகவல் வெளியானது. பிரியாவும் மணிகண்டனும் மாரிமுத்துவும் ஒன்றாக அமர்ந்து மது குடித்துக் கொண்டிருந்த போது அப்போது ஏற்பட்ட தகராறில் பிரியா மாரிமுத்துவை கொடூரமாக வெட்டி கொலை செய்ததாகவும், அதன் பிறகு தரங்கம்பாடி சாலையின் அருகே உள்ள தோப்பு ஒன்றில் பிரியாவும் மணிகண்டனும் மாரிமுத்துவை தூக்கிச் சென்று புதைத்து விட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். திருவிடை மருதூர் சரக காவல்துறை கண்காணிப்பாளர் ஜாபர் சித்திக், திருவிடை மருதூர் வட்டாட்சியர் பாக்கியராஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் தலைமையில் அந்த தோப்பு பகுதிக்கு சென்று மாரிமுத்துவின் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்தனர். தொடர்ந்து முதல் மனைவியின் சகோதரனும் இரண்டாவது மனைவியும் எதற்காக மாரிமுத்துவை கொலை செய்தார்கள் என பல்வேறு கோணங்களில் விசாரணை நடந்து வருகிறது.